நோய் எதிர்ப்பு சக்தி 3 மாதம்தான். கொரோனாவில் மீண்டவர் மீண்டும் பாதிக்கப்படலாம். ICMR எச்சரிக்கை. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 3 முதல் 5 மாதங்கள் வரை மட்டுமே இருக்கும். ஆதலால் மீண்டும் பாதிக்கப்பட்டு வாய்ப்பு அதிகம் என்று ICMR அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 3 முதல் 5 மாதங்கள் வரை மட்டுமே இருக்கும். ஆதலால் மீண்டும் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம் என்று ICMR அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது என்பது ஆறுதல் அளிக்கும் விஷயம் என்றாலும், கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்படும் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மீண்டவர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டால் மீண்டும் வராது என்ற கற்பிதங்கள், புரிதல்கள் மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றன. ஆனால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மீண்டவர் உடலில் அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி 3 மாதங்கள் மட்டுமே இருக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ICMR இயக்குனர் மருத்துவர் பல்ராம் பார்கவா நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் மீண்டும் வைரஸால் பாதிக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம். இதில் புள்ளி விவரங்களையும் சேகரித்து வருகிறோம். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மீண்டும் குணமடைந்தவர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி 90 நாட்களுக்கு பின் குறையத் தொடங்கினால் மீண்டும் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதாவது 90 நாட்களுக்கு பின் மீண்டும் தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அதில் எத்தனை பேர் குணமடைந்துள்ளார்கள், குணமடைந்தவர்களுக்கு மீண்டும் கொரோனா எத்தனை பேருக்கு வந்துள்ளது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். ஆதலால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு குணமடைந்த ஒருவர் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டதாக இருக்காமல் மீண்டும் பாதிக்கப்பட மாட்டோம் என்று நம்பாமல் தொடர்ந்து முகக்கவசம், சமூக விலகலை கடைபிடிப்பது அவசியம். அதேபோல் கொரோனா நோயாளிகளின் உயிர்காக்கும் ரெம்டெசிவர், ஹைட்ரோக்ளோரோக்கின் போன்ற மாத்திரைகள், மருந்துகள் இடைக்கால தீர்வுதான். இது தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல பிளாஸ்மா சிகிச்சையும் முழுமையாக பரிந்துரைக்கப்படவில்லை. அது தொடர்பான விவாதங்களும் ஆய்வுகளும் நடந்து வருகின்றன. இவ்வாறு பார்கவா தெரிவித்துள்ளார். டவர்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தபட்சம் 3 மாதங்கள் வரையிலும், அதிகபட்சமாக 5 மாதங்கள் வரையில் மட்டுமே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் பார்கவா. நியூஸ் டெஸ்க், ஃபாலோமி டிவி.